அன்பு நேயர்களுக்கு வணக்கம். மீண்டும் ஒரு நலம்தானா நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. வாரந்தோறும் இந்த நிகழ்ச்சியில முதியவர்களுக்கு ஏற்படக்கூடிய உடல்நல பிரச்சனைகள் பற்றியும் மனநல பிரச்சனைகள் பற்றியும் விளக்கம் கொடுக்கறதுக்காக சம்பந்தப்பட்ட துறையைச் சேர்ந்த மருத்துவ நிபுணர்கள் நம்முடைய அரங்கத்துக்கே வந்துட்டு இருக்காங்க. சமீபத்தில் மார்ச் 8 உலக மகளிர் தினமாக கொண்டாடப்பட்டது. அதை முன்னிட்டு மூத்த பெண்களுக்கு ஏற்படக்கூடிய சிறுநீரக பிரச்சனைகள் என்னென்ன, அதற்கு உண்டான தீர்வுகள் என்ன, அவங்க தங்களுடைய சிறுநீரகங்களை எப்படி பாதுகாப்பாக வச்சுக்கணும், இப்படிப்பட்ட நம்முடைய சந்தேகங்களுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக பிரபல யூரோ கைனகாலஜிஸ்ட் டாக்டர் மீரா ராகவன் நம்முடைய அரங்கத்துக்கு வந்திருக்காங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். மார்ச் 8 தொடங்கி இந்த மாதம் முழுவதுமே ஒரு மகளிர் மாதமாக கொண்டாடப்படுது. இந்த நேரத்தில் நீங்கள் எங்களோட அரங்கத்துக்கு வந்தது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் டாக்டர். பெண்களுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள், இதை பற்றி தான் நாம் இந்த நிகழ்ச்சி முழுக்க பேச போகிறோம். பெண்கள், குறிப்பாக வயது முதிர்ந்த பெண்கள், சிறுநீரை வந்து அடக்க முடியாமல் அடிக்கடி கழிக்க வேண்டிய ஒரு அவசியம் அவங்களுக்கு ஏற்படுது டாக்டர். இது எதனால வருது? யூஸ்வலாகவே பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு இந்த சிறுநீர் கசிவு பிரச்சனை இருக்கும். வயது ஆக ஆக வயது முதிர்ந்தவங்களுக்கு இந்த பிரச்சனை அதிகமாக காணப்படுறது. 35 வயது முதலாகவே இந்த மாதிரி பெண்களுக்கு இந்த பிரச்சனை வர்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அவங்களோட சிறுநீர் பை, அதாவது பிளாடர், யூரினரி பிளாடர் ரொம்ப தீவிரமாக வேலை செய்ய ஆரம்பிக்குது. அது மட்டும் அல்லாமல் அவங்களோட பெல்விக் ஃப்ளோர் மசில், அந்த பிளாடர் கர்ப்பப்பையை சார்ந்து இருக்கிற தசைப்பகுதிகள் அது எல்லாமே தொய்வு அடைஞ்சிறதுனால அந்த பிளாடருக்கு இருக்கிற சப்போர்ட் மெக்கனிசம் குறைஞ்சிடுது. அதனால் அவங்க இரும்பும் போதோ தும்பும் போதோ இல்லை பழு தூக்கும் போதோ தன்னிச்சையாகவே சிறுநீர் கசிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் நம்ம ஸ்ட்ரெஸ் யூரினரி இன்கான்டினன்ஸ்னு சொல்கிறோம். அவங்களோட வயது முதிர முதிர அவங்களுக்கு இந்த நலிவுத்தன்மை அதிகமாகிடுறதும் ஒரு காரணம். மெனோபாஸ் ஆறதுனால அவங்க உடம்பில் இருக்கக்கூடிய ஈஸ்ட்ரஜன் சுரபியோட அளவு குறைஞ்சி போயிடுறதுனால இந்த மசில்ஸ் தசைப்பகுதிகளாக அவ்வளவு வலிமை இருக்கிறதில்ல, அதுவும் ஒரு எக்ஸ்ட்ரா காரணமாக அமைஞ்சிடுறது. இந்த விஷயமாக தான் பெண்களுக்கு வயது முதிர முதிர அவங்களுக்கு சிறுநீரை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இருக்கிற ஒரு தன்மை ஏற்படுது. இந்த யூரினரி இன்கான்டினன்ஸுங்கிறது நிறைய முதிர்ந்த பெண்கள் வந்து வெளியே சொல்லவே கூச்சப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு இல்லையா டாக்டர்? இதை தவிர்க்கிறதுக்கு ஏதாவது வழி உண்டா? இதனால் ஏதாவது பெண்களுக்கு வேற ஏதாவது உபாதைகள் ஏற்படுமா? கண்டிப்பாக. இது வந்து பெண்கள் கூச்சப்படுறது மட்டும் இல்லாமல் இதை நிறைய பெண்மணிகள் வந்து வயது முதிர்ந்தாலே இயல்பாக வரக்கூடிய ஒரு பிரச்சனையாக நினச்சின்றாங்க. ஆண்களுக்கு பார்த்திங்கன்னா எப்படி வந்து வழுக்க விழுறது ஒரு வயது முதிர்ந்ததுக்கான ஒரு அறிகுறியாக நினைக்கிறாங்களோ அதே போல் பெண்களுக்கும் வயது முதிர்ந்தால் இந்த மாதிரி பிளாடரோட கண்ட்ரோல் போயிடும், தன்னிச்சையாகவே சிறுநீர் கசியறது ஒரு இயல்பான முதிர்ச்சியின் அடையாளம் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அது மிகவும் தவறு. ஏன்னா ஒன்று, இது சின்ன வயசுலேயே வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. வயது அதிகமாக இந்த பிரச்சனை தீவிரமடையறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. வயது முதிர்ந்தவர்களுக்கு சில சமயம் அவங்களோட மூளையில் ஏற்படக்கூடிய ஒரு பாதிப்புக்கு அறிகுறியாக கூட இது அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது ஒரு சாதாரண விஷயமாக நினச்சி அதை கண்டுக்காமல் விடுறது மிக மிக தவறு. அப்படி இருந்ததுன்னா அதுக்கான உடனே அதற்கான சிகிச்சை பெற வேண்டியது, அட்லீஸ்ட் அதை பற்றின விழிப்புணர்வு இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். ஜென்ரலாகவே பார்த்திங்கன்னா பெண்கள் வந்து என்கிட்ட கேட்குறது, ஏன் இப்போ மட்டும்தான் இருக்குது, முன்னெல்லாம் இதை பற்றி யாருமே சொன்னதே இல்லையே, வெளியில் சொல்லாமல் இருந்திருக்கலாம். நீங்கள் சொன்ன மாதிரி அதுக்கு ஒரு வெட்கத்தன்மை, ஒரு கூச்ச சுபாவம், அதை பற்றி யார்கிட்ட போய் கேட்குறதுன்னு தெரியாமல் ஒரு விழிப்புணர்வு இல்லாத ஒரு தன்மையாக கூட இருந்திருக்கலாம், அதை பற்றி அறியாமையாக கூட இருந்திருக்கலாம். ஸோ இதனால தான் வந்து நிறையா பெண்கள் இதை பற்றி வெளிப்படையாக பேசாமல் இருந்திருக்காங்க. இப்போல்லாம் நிறையா பெண்கள் வந்து வேலைக்கு போகிறாங்க, அவங்களோட தேவைகள் அதிகமாகிட்டது, அந்த பெண்களோட சேவை பிறர்க்க தேவை அதிகமாயிட்டது. இப்போ பாட்டிகள் இருக்காங்க, அம்மாக்கள் இருக்காங்க, அவங்களோட குழந்தைங்களை பார்த்துக்கிறதுக்கு வெளிநாடு போக வேண்டிய பயணம் மேற்கொள்ளணும். அப்படி இருக்கும் போது இத்தனை நேரம் ஃப்ளைட்டில் போயானோ அந்த பெட்டியை தூக்கணும், அங்கே கார்பெட்டு தான் இருக்கும், அமெரிக்கா இங்கிலாண்டுலலாம் போனால்
அப்போது அந்த சிறுநீர் கசிவெல்லாம் ஏற்பட்டால் அவங்களுக்கு எம்பாரஸ்மெண்ட் மட்டும் இல்லை, ஒரு வெட்கப்படக்கூடிய தன்மை ஏற்படுது, தன்னை தானே அவங்க தனிமைப்படுத்திக்கக்கூடிய நிர்பந்தம் ஏற்படுது. பல பெரியவர்கள் இருந்தால வீட்டை விட்டு வெளியில் போகாமல் நிறைய பேர் இருக்காங்க, மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க. இதனால் மன அழுத்தத்துக்கு ஆளாகி டிப்ரெஷனில் போகிறவங்களையும் நாங்கள் பார்க்குறோம். ஸோ ஹைஜீன் மட்டும் இல்லை, மற்றவங்களுக்கு தொந்தரவு இருக்கக்கூடாதேன்னு சொல்லிட்டு இதுக்காக இப்போ சிகிச்சைக்கு நிறைய பேர் வர ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா பெண்மணிகளோட சேவை மற்றவங்களுக்கு தேவையாக இருக்கிறதுனால இந்த பிரச்சனை இப்போது அதிகமாக நிறையா பேருக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கு. டாக்டர், இந்த மாதிரி முதிர்ந்த மகளிர் இந்த மாதிரி கூச்சப்படுறாங்க, அவங்களுக்கு ஒரு டிப்ரெஷனுக்குள்ளே போயிடுறாங்க, இந்த மாதிரி தொல்லைகளெல்லாம் தாண்டி அவங்க வரணுன்னா அவங்களுக்கு எந்த விதமான சிகிச்சை முறைகள் இதுக்கு இருக்கணும்? இதுக்கு வந்து மருந்து மாத்திரை மூலமா மட்டும் அல்லாமல் லைஃப் ஸ்டைல் மெஷர்ஸ், அதாவது வாழ்க்கை இயற்பியல் நிமித்தமாக இருக்கிற வழிமுறைகள் மூலமாக கூட சிகிச்சை அளிக்க முடியும். இப்போது எல்லாருக்கும் மருந்து மாத்திரையோ அறுவை சிகிச்சையோ தேவையில்லை. உடல் பருமன் ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது இந்த மாதிரி சிறுநீர் கசிவு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு. ஸோ அவங்க நடைப்பயிற்சி மூலமாக, உடற்பயிற்சி மூலமாக அவங்க எடையை கொஞ்சம் ஒரு 4-5 கிலோ குறைச்சா கூட இந்த பிரச்சனையிலேருந்து ஒரு 50% அவங்களால் பெட்டராக ரிசல்ட் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் காஃபி, தேநீர் போன்ற பானங்கள்னால பிளாடர் ஓவராக இரிட்டேட் ஆகி அதிக தீவிரமாக வேலை செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிற மகளிர்கிட்ட நான் முக்கியமாக சொல்கிற அறிவுரை என்னென்னா, அடிக்கடி காஃபி குடிக்காதீங்க. ஒரு நாளைக்கு 2 கப்பு, அது கூட 100-150 ml அந்த மாதிரி ஒரு கட்டுப்பாட்டில் வச்சுருந்தீங்கன்னா பிளாடர் அது ஓவராக இரிட்டேட் பண்ணாமல் இருக்கும், அடிக்கடி பாத்ரூம் போகிற நிர்பந்தம் இல்லாமல் இருக்கும். அண்ட் 9 மணிக்கு மேலே அதிகமாக தண்ணீர் உட்கொள்ளாதீங்க. ஏன்னா நிறைய பெண்கள் இப்போல்லாம் வந்து பிபி, ரத்த கொதிப்புக்கு மாத்திரை சாப்பிட்றாங்க, நீரிழிவுக்கு மாத்திரை சாப்பிட்றாங்க, இருதய ப்ராப்ளம்க்கு மாத்திரை சாப்பிட்றாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு ஜென்ரலாக பொதுவாகவே பார்த்திங்கன்னா இரவு நேரத்தில் அடிக்கடி சிறுநீர் கழிக்கிற தன்மை இருக்கும். இந்த பிரச்சனை கூட இருந்ததுன்னா அவங்க ஒரு இரவு நேரத்தில் ஒர 4-5 தடவை வாஷ்ரூம் போகிறதுக்கு நிர்பந்தம் ஏற்படலாம். அப்படி இருக்கும்போது அவங்களோட தூக்கத்தோட தன்மை கெடுது, அதிக ப்ராப்பராக தூக்கம் இல்லாததுனால அவங்க பகல் நேரத்துலேயும் ரொம்ப சோர்வாக காணப்படுறாங்க. ஸோ இதை தவிர்க்கிறதுக்கு இரவு நேரத்தில் 9 மணிக்கு மேலே அதிகமாக தண்ணீர் உட்கொள்ளாமல் இருந்தால் அவங்களுக்கு இதுலேருந்து கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் கீகல்ஸ் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த பெல்விக் ஃப்ளோர், இந்த பிளாடர், கர்ப்பப்பை இதெல்லாம் சார்ந்து இருக்கக்கூடிய தசைகளை வலிமைப்படுத்துறதுக்கான உடற்பயிற்சி முறைகளை அவங்க கண்டிப்பாக மேற்கொள்ளணும். ஒரு நாளைக்கு மார்னிங் அண்ட் நைட் ஒரு 10-15 தடவை இந்த உடற்பயிற்சியை மேற்கொண்டாங்கன்னா இந்த பிரச்சனை அதிகமாகாமல் பார்த்துக்கலாம். இது குணப்படுத்த முடியறதோ இல்லையோ, நாளடைவில் இது தீவிரமாகாமல் நம்மளால் பார்த்துக்க முடியும். நம்ம கொடுக்குற மருந்து மாத்திரைகளோட அந்த சக்ஸஸ் வந்து 100%ஆக கூட நம்மளால் ஆக்க முடியும் இந்த உடற்பயிற்சியும் அவங்க சேர்ந்து செஞ்சாங்கன்னா. ஸோ இந்த மாதிரி வாழ்க்கை முறையில் செய்யக்கூடிய சில மாற்றங்கள், மாடிஃபிகேஷன்ஸு, எக்ஸசைஸ் மூலமாக இந்த மாதிரி பெண்மணிகளுக்கு வீட்டிலேயே சிகிச்சை அளிக்க முடியும். முக்கியமாக முதியவர்களுக்கு, இது தவிர இருக்கவே இருக்குது மாத்திரை மருந்து எல்லாமே. இதுக்கு அறுவை சிகிச்சை முறைகளும் இருக்காடும்? கண்டிப்பாக இருக்குது. அதாவது இதிலெல்லாம் அவங்களுக்கு பெட்டர் ஆகலை, அவங்களுக்கு ஒரு பெரிய பயனும் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு மருந்து மாத்திரையை நம்ம ஆரம்பிச்சிருவோம். மருந்து மாத்திரை யூஸ்வலாக நாங்கள் 8 வாரம் வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இந்த மருந்து மாத்திரையினால் அவங்களுக்கு குணமடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, இல்லை அவங்க அடிக்கடி பாத்ரூம் போகிறது. ஒரு பெண்மணி பார்த்திங்கன்னா ஒரு பகல் பொழுதுலன்னு எடுத்திங்கன்னா ஒரு 7-8 தடவை அவங்க வாஷ்ரூம் யூஸ் பண்ணலாம். நைட் டைமில் 70 வயதிற்கு உட்பட்டவங்களாக இருந்தால் ஒரு முறையும், 70 வயது இப்போ நம்ம பேசிகிட்ருக்கோங்க இல்லையா, வயது முதிர்ந்தவர்களாக இருந்தால் இரவு நேரத்தில் 2 தடவை அவங்க வாஷ்ரூம் யூஸ் பண்ணலாம். அதுக்கு மேலேயும் யூஸ் பண்ணாக்க அது கண்டிப்பாக அப்நார்மல் தான். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு மருந்து மாத்திரை மூலமாக குணமடைய முடியல அப்படின்னா அவங்களுக்கு எண்டோஸ்கோப்பி, அதாவது சிஸ்டோஸ்கோப்பின்னு சொல்லக்கூடிய பிளாடர்க்குள்ளே செலுத்தக்கூடிய ஒரு எண்டோஸ்கோப் மூலமாக பிளாடரில் போட்டாக்ஸ் இன்ஜெக்ஷன் போட்டு அந்த பிரச்சனையை நம்மளால் தீர்வு காண முடியும். இந்த போட்டாக்ஸுங்கிற மருந்து அந்த பிளாடர்க்குள்ளே வரக்கூடிய நரம்பு மண்டலத்தை தாக்கி
அதில் இருக்கக்கூடிய தீவிரத்தன்மையை கட்டுப்படுத்துது. அதனால் அவங்களால் நினச்ச நேரத்தில் உடனே சிறுநீர் கசிவு வருதை கட்டுப்படுத்த முடியும். கரெக்டாக 3 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி போய் வாஷ்ரூம் யூஸ் பண்ணக்கூடிய அந்த கண்ட்ரோல் அவங்களால் கொண்டு வர முடியும். ஸோ மருந்து மாத்திரை வேலை செய்யலைன்னா ஓ இனிமேல் எதுவுமே பண்ண முடியாது, இந்த டயப்பர்ஸ் தான் போட்டுக்கணும் அப்படிங்கிற நிர்பந்தம் தான் இல்லை. அவங்களுக்கு இந்த மாதிரி அறுவை சிகிச்சை மூலமாக கூட சரி பண்ண முடியும். மகளிருக்கு ஏற்படக்கூடிய சிறுநீரக பிரச்சனைகள் குறித்தும் அதுக்குண்டான தீர்வுகள் பற்றியும் சிறப்பான விளக்கங்களை கொடுத்துட்ருக்காங்க டாக்டர் மீரா ராகவன் அவர்கள். டாக்டர், யூரினரி இன்கான்டினன்ஸ் பற்றி சொன்னீங்க, அது ஒரு யதார்த்தமான விஷயம் கிடையாது, வயது வந்தாலே இப்படி வந்துடும் அப்படி கிடையாது அது அப்படின்னு. அதற்கு எந்த வகையான உடற்பயிற்சிகள் எடுத்துக்கணும், அதுக்கப்புறம் மருந்துகள் கொடுக்கலாம், அதுக்கப்புறம் ஒரு சிகிச்சை முறையும் இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. அடுத்ததாக நான் கேட்க விரும்புகிற கேள்வி டாக்டர், இதை தவிர, இந்த யூரினரி இன்கான்டினன்ஸை தவிர வயது முதிர்ந்த பெண்களுக்கு வேறு என்னெல்லாம் மாதிரியான சிறுநீரக பிரச்சனைகள் ஏற்படுது? வயது முதிர்ந்தவங்களுக்கு நிறைய விதமான சிறுநீரக மற்றும் சிறுநீர் பிரச்சனை ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நான் சொன்னது போலவே பெண்கள் மெனோபாஸ் அடைஞ்ச பிறகு அந்த ஈஸ்ட்ரஜன் சுரபியோட அளவு குறைஞ்சிறதுனால அவங்களுக்கு அந்த பிறப்புறுப்பில் ஏற்படக்கூடிய உலரத்தன்மை அது அதிகமாகிடுறது. அப்படி அதிகமாகிற பட்சத்தில் அவங்களுக்கு பிளாடர், கர்ப்பப்பை சார்ந்த அந்த சப்போர்ட் சிஸ்டம் கம்மியாகிடுறது, அந்த வலிமை குறைஞ்சி போய்டுறது. ஸோ அடி இறங்கிறதுக்கும், அந்த கர்ப்பப்பை அடி இறங்கிறதுக்கும், அது கூட சேர்ந்தே சிறுநீர் பை இறங்கிறதுக்கும், மலக்குடல் இறங்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாகிடுது. எல்லாருக்கும் இது வருமா அப்படின்னா அப்படி அர்த்தம் இல்லை. அதிகமான குழந்தை பிறந்தவங்களுக்கு, இல்லை ரொம்ப அதிக எடை இருக்கக்கூடிய குழந்தை பிறந்தவங்களுக்கு, இல்லை ஆயுதம் போட்டு அந்த குழந்தையை டெலிவரி பண்ணியிருக்காங்க அப்படி இருந்தவங்களுக்கு, இல்லை ரொம்ப பழு தூக்குற தன்மை அவங்களோட ப்ரொஃபஷனில் இருந்திருக்கு, வேலை நிமித்தமாக மேனுவல் லேபர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு, உடல் பருமனாக இருக்கிறவங்களுக்கு, ஆஸ்துமா நோய், மலச்சிக்கல் நோய், பல காலமாக நீடிக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு, இந்த மாதிரி பெண்களுக்கு இந்த மாதிரி கர்ப்பப்பை இறங்கிறதுக்கும் குடல் பை இறங்கிறதுக்கும் அவங்களோட சிறுநீர் பை இறங்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம். இதாக தான் நம்ம ப்ரொலாப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதனால் என்னென்ன பாதிப்பு ஏற்படலாம்? அதிகமாக இழுக்கிற வலி இருக்கலாம் அந்த பெண்களுக்கு, இதனால் சிறுநீர் கழிக்க முடியாமல் போகலாம், கேத்தட்டர் போட வேண்டிய, சிறுநீர் குழாயில் ஒரு பைப் போட வேண்டிய நிர்பந்தம் ஏற்படலாம். இந்த சிறுநீர் அதிகமாக கழிக்க முடியாமல் இருக்கிறதுனால அந்த நீர் தேக்கம் ஏற்பட்டு அடிக்கடி சிறுநீர் தொற்று, யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். இல்லாட்டி கான்ஸ்டிபேஷன் ஏற்பட்டு அதனால் பைல்ஸ் ப்ராப்ளம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம். இதை இப்படியே கவனிக்காமல் விட்டுட்டா அந்த பாதிப்புனால் கிட்னி மேலே அழுத்தம் ஏற்பட்டு கிட்னி ஃபெயிலியர் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. நான் நிறையா பெண்மணிகளை பார்த்துட்டேன், இந்த மாதிரி கர்ப்பப்பை இறங்கிடுச்சு, அது கூட சேர்ந்து பிளாடரும் இறங்கியிருக்கு, ஆனால் வெளியில் யார்கிட்டையுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. பல காலமாக அப்படியே வச்சுருக்கிறதுனால சிறுநீர் பையிலேருந்து சிறுநீர் கழியாமல் இருக்கிறது, அதனால் கிட்னியில் பேக் ப்ரெஷர் ஆகிட்டு கிட்னி ஃபெயிலியரோடு ஃபஸ்ட்டு வருவாங்க. ஸோ சிறுநீர் பிரச்சனை மட்டும் இல்லை, சிறுநீர் தொற்றை கூட ஒரு இக்னோர் பண்ணாமல் அதற்கான சிகிச்சையை வயது முதிர்ந்த பெண்கள் கண்டிப்பாக எடுத்துக்கணும். ஏன்னா ஒரு 65 வயசுக்கு மேலே பார்த்திங்கன்னா ரெண்டு முக்கியமான தொற்று வந்து இக்னோர் பண்ணக்கூடாது. ஒன்று சளி இருமலை கூடிய நிமோனியா தொற்று, நுரையீரலில் ஏற்படக்கூடிய தொற்று, இன்னொன்று சிறுநீர் தொற்று. இது ரெண்டுமே கண்டுக்காமல் விட்டுட்டோன்னா அது ரத்தத்தில் கலந்து செப்டிசீமியா, செப்சிஸ்லாம் சொல்கிறோம் இல்லையா, இன்ஃபெக்ஷனோட தீவிரத்தன்மை கொண்டு போய்விட்டு அப்போ தான் அவங்கள வந்து இன்டென்சிவ் கேர்லலாம் அட்மிட் பண்ண வேண்டிய நிலைமை ஏற்படுது. ஸோ சிறுநீர் தொற்றுங்கிறது ஒரு அலட்சியப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. வயது முதிர்ந்த பெண்கள் அவங்களுக்கு 6 மாதத்தில் 1-2 வாட்டி சிறுநீர் தொற்று வந்தாலே அவங்க கண்டிப்பாக அதற்கான ஸ்பெஷலிஸ்ட்டை கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். டாக்டர், ஒரு சிறுநீர் தொற்றை கூட எவ்வளோ சீரியஸாக வயது முதிர்ந்தவர்கள் எடுத்துக்கணும் அப்படின்னு அருமையாக சொன்னீங்க. எனக்கு அடுத்த நான் கேட்க விரும்புகிற கேள்வி, வயது முதிர்ந்த பெண்கள் எல்லாருமே எந்த வகையான ஒரு ஹெல்த் செக்கப்பை அவங்க எடுத்துக்கணும் டாக்டர்? எந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் கவர் பண்ணி அவங்க அந்த ஹெல்த் செக்கப்பை? கண்டிப்பாக ஃபஸ்ட்டு வயது முதிர்ந்தவங்கன்னு பார்த்திங்கன்னா இப்போ இந்த கொரோனா தொற்றுனால நிறைய பேர் வெளியில் வரதே மறந்து போயிட்டாங்க, இல்லை பயப்படுறாங்க. ஸோ நம்ம வந்து ஹெல்த் செக்கப் பண்ணிக்கோங்க அப்படின்னா
அவங்க வீட்டுக்கே வரவழைச்சு வெறும் பிளட் டெஸ்ட் மட்டும் பண்ணிக்கிறாங்க. அது மட்டுமே ஒரு வருடாந்திர ஹெல்த் செக்கப்பாக அமையாது, அது மட்டுமே முடிஞ்சிடாது அவங்களோட ஹெல்த் செக்கப்பை. ஸோ முக்கியமாக அவங்க அவங்களோட இரத்த பரிசோதனையை செய்கிறது மட்டுமல்லாமல் அவங்க யூரின் சாம்பிளையும் டெஸ்ட் பண்ணணும், அவங்க மோஷன் சாம்பிளையும் டெஸ்ட் பண்ணணும், மலை சாம்பிளையும் டெஸ்ட் பண்ணணும். ஏன்னா வயது முதிர்ந்தவங்களுக்கு இந்த மலை சாம்பிளில் ரத்தப்போக்கு இருந்தால் அதை நம்ம மைக்ரோஸ்கோப் மூலமாக கண்டுபிடிச்சா அது குடல் புண்ணு இல்லை குடல் பகுதியில் ஏற்படக்கூடிய புற்றுநோயை பறைசாற்றுறதுக்கு ஒரு அறிகுறியாக அமைஞ்சிடுது. அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக அவங்க வயிற்று பகுதி அல்ட்ராசவுண்ட், ஆண்களாக இருந்தால் அவங்களுக்கு விரையோட அல்ட்ராசவுண்டும் பண்ணுவோம், பெண்களாக இருந்தால் கண்டிப்பாக கீழ் வழியாக கர்ப்பப்பையை பார்க்கக்கூடிய அல்ட்ராசவுண்ட். கர்ப்பப்பை மட்டும் இல்லாமல் கர்ப்பப்பையோடு சேர்ந்து சினைப்பை ஓவரின்னு சொல்கிறோம். ஓவரியில் வரக்கூடிய புற்றுநோயை சின்னதில் அதாவது ஸ்டேஜ் ஒன்னோ டூலையோ கண்டறியறது ரொம்ப கஷ்டம். அல்ட்ராசவுண்ட் மூலியமாக அந்த சினைப்பையில் ஏதாவது வீக்கம் இருக்கா, சிஸ்ட் இருக்கா, நீர்க்கட்டி இருக்கா, டியூமர் இருக்காங்கிறத கண்டறிய முடியும். ஸோ ஒரு ஆன்யுவல் ஹெல்த் செக்கப்புங்கிறது பிளட் மட்டும் அல்லாமல் அவங்களோட சிறுநீர் டெஸ்ட்டு, அவங்களோட மோஷன் டெஸ்ட்டு, இந்த அல்ட்ராசவுண்ட் மற்றும் பேப்ஸ்மியர் அப்படின்னு சொல்லக்கூடிய கர்ப்பப்பை வாயிலேந்து இருக்கக்கூடிய சில செல்களை பரிசோதனை செஞ்சு பார்க்குற டெஸ்ட்டு. இது எல்லா பெண்களும் கண்டிப்பாக 21 முதல் 65 வரை கண்டிப்பாக மேற்கொள்ள வேண்டும். 3 வருஷத்துக்கு ஒரு முறை செஞ்சால் போகிறோம், கைனகாலஜிஸ்ட்டை போனால் கண்டிப்பாக அவங்க செய்வாங்க. டாக்டர், அடுத்ததாக வயது முதிர்ந்த பெண்களில் நீங்கள் பார்க்குற சிறுநீர் பை மற்றும் குடல் சார்ந்த பிரச்சனைகள்லாம் என்னென்ன இருக்குது டாக்டர்? வயது முதிர்ந்தவங்களில் பார்த்தீங்கன்னா நான் சொன்னது போலவே சிறுநீர் பிரச்சனை அதிகமாக இருக்கிறது போலவே குடல் சார்ந்த பிரச்சனையும் ஜாஸ்தியாக காணப்படுது. சிறுநீர் பிரச்சனையில் மெயினாக சிறுநீர் தொற்று, சிறுநீர் பூரா கழிக்க முடியாமல் கஷ்டப்படுறது, வயது முதிர்ந்த பெண்களுக்கு ஏற்படக்கூடிய அடி இறக்கத்தினால சிறுநீர் பையும் இறங்கி போகிறது, அந்த இடத்துல பிறப்புறுப்பில் ஏற்படுற உலரத்தன்மையினால் அந்த வலி அந்த எரிச்சல் இது வந்து ரொம்ப பாதிப்பை கொடுக்கும் அந்த பெண்மணிகளுக்கு. அடிக்கடி சிறுநீர் கழிக்க வேண்டிய உந்துதல், போனால் கொஞ்சமாக தான் சிறுநீர் கழிக்க முடியும், சிறுநீர் தேக்கம், அதனால் ஏற்படக்கூடிய அரிப்பு எரிச்சல், அந்த இடமே புண்ணாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் அல்லாமல் வயது முதிர்ந்தவங்கள் பருமனாக இருந்தால், அவங்களுக்கு தைராய்டு ப்ராப்ளம் இருந்தால், சர்க்கரை நோய் இருந்தால் அந்த ஏற்படக்கூடிய அரிப்பை வந்து இக்னோர் பண்ணக்கூடாது. அது வந்து ஸ்கின் கேன்சருக்கான ஒரு அறிகுறியாக கூட இருக்கலாம். ஸோ அப்படி அரிப்பு இருக்குது, ஓ வயசானால் அப்படி தான் இருக்கும், வயது முதிர்ந்தால் அப்படி தான் இருக்கும்னு பெண்கள்கிட்ட சொல்லாமல் அந்த வயது முதிர்ந்த பெண்மணிகள் ஒரு 2 வாரத்துக்கு மேலே அந்த புண்ணு ஆறாமல் இருக்கா, அரிப்பு போகாமல் இருக்கா, வெள்ளை வெள்ளையாக இருக்கா அப்படிங்கிறத அவங்க வீட்டார்கிட்ட சொன்னால் கண்டிப்பாக அவங்க ஸ்பெஷலிஸ்ட்டை பார்க்கணும். அது ஒரு ஸ்கின் கேன்சருக்கான ஒரு ஆரம்ப அறிகுறியாக கூட இருக்கலாம். இந்த மாதிரி பல தரப்பட்ட சிறுநீர் ரிலேட்டட் பிரச்சனை இருக்குது வயது முதிர்ந்த பெண்களுக்கு. குடல் ரீதியான என்ன பிரச்சனை இருக்கலாம், அவங்களுக்கு பைல்ஸ் நோய் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மலச்சிக்கல் அதிகமாக பெண்களில் காணப்படுறது வயது முதிர்ந்த பிறகு. அதுக்கு முக்கியமான காரணம் இந்த அடியிறக்கம், அதனால் ஏற்படக்கூடிய மலக்குழாயோட இறக்கமாக கூட இருக்கலாம். இல்லாட்டி உடல் பருமன் அதிகமாகவும் சுகர் அதிகமாக இருந்தாலும் குடல் பகுதி அதிகமாக வேலை செய்யாமல் இருக்கிறதுனால இந்த மலச்சிக்கல் ஏற்படலாம். மலச்சிக்கல் ஏற்பட்டால் ஃபிஷர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிரச்சனை ஏற்பட்டு ரொம்ப ரத்தப்போக்கு இருக்கலாம் மலக்குழாய் மூலமாக, இல்லாட்டி அரிப்போ இல்லாட்டி அந்த இடத்துல எரிச்சலோ இருக்கலாம். இந்த மாதிரி இருந்தால் கண்டிப்பாக நான் முன்னது சொல்ல போலவே அவங்களுக்கு மோஷன் டெஸ்ட் பண்ணியோ இல்லை மலக்குழாய் பகுதியில் கொலனோஸ்கோப்பிங்கிற டெஸ்ட் பண்ணியோ வேறு ஏதாவது இந்த பிரச்சனை இருக்கா, புற்றுநோய்க்கான அறிகுறி இருக்கா அப்படிங்கிறத கண்டறிய வேண்டியது மிக மிக அவசியம். ஸோ வயது முதிர்ந்தவங்களில் அவங்க வீட்டில் இருக்கிறவங்களே ரெகுலராக கேட்கணும், உங்களுக்கு சிறுநீர்லாம் கரெக்டாக கழியுதா, மோஷன்லாம் கரெக்டாக போகிறீங்களா, வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கா, அஜீர்ணம் இருக்கா. அஜீர்ணம் பசியின்மை, பசித்தால் சரியாக செரிமானம் ஆகலை, இங்கேயே நெஞ்சு கறிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு வயது முதிர்ந்த பெண்கள் ஒரு 2 வாரத்துக்கு மேலே நீட்டிப்பாக சொன்னால் அது வந்து சினைப்பையில் தோன்றக்கூடிய புற்றுநோய் காரணத்தின் அறிகுறியாக இருக்கலாம்.
இல்லை மலக்குழாயில் தோன்றக்கூடிய புற்றுநோய்க்கு ஒரு அறிகுறியாக இருக்கலாம். இதை வந்து அலட்சியப்படுத்தாமல் உடனே ஸ்பெஷலிஸ்ட்டை பார்க்க வேண்டியது மிக மிக அவசியம். வயது முதிர்ந்த பெண்கள் சந்திக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் குறித்தும் அதுக்கு உண்டான தீர்வுகள் குறித்தும் அற்புதமான விளக்கங்கள் கொடுத்துட்ருக்காங்க யூரோ கைனகாலஜிஸ்ட் டாக்டர் மீரா ராகவன் அவர்கள். அநேக பெண்கள் சந்திக்கிற ஒரு பிரச்சனை போஸ்ட் மெனோபாஸ், ஒரு உடல் ரீதியான மாற்றம், மன ரீதியான மாற்றம் எல்லாமே பெண்களுக்கு ஏற்படுது இல்லையா. இந்த போஸ்ட் மெனோபாஸை வந்து வயது முதிர்ந்த பெண்கள் எப்படி டீல் பண்ணணும்னா, உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும்? நல்ல கேள்வி. இது வயது முதிர்ந்த பெண்கள் அவங்களோட மெனோபாஸுங்கிறது 45 முதல் 50 வயதுலேயே மெனோபாஸ் அடைஞ்சிடுறாங்க. அப்போ அதுக்கு மீதி இருக்கிற காலம், அவங்க 80 வயசு வரைக்கும் நல்லா வாழறாங்கன்னா அந்த 30 வருட காலம் அவங்க போஸ்ட் மெனோபாஸல்ங்கிற ஒரு எபிசோடில் தான் அவங்க வாழ வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்குது. அப்போ பார்க்க போனீங்கன்னா 50 வயசு அந்த உடலுக்கு தரக்கூடிய அந்த தெம்பு, அந்த ஈஸ்ட்ரோஜன் சுரவி குறைபாட்டினால பல விதமான பக்க விளைவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக அவங்க இடுப்பு பகுதி, தொடைப்பகுதியில் அதிக பருமன் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்களோட எலும்பு தேய்மானம் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஈஸ்ட்ரோஜன் குறைபாட்டினாலையும் கால்சியம் குறைபாட்டினாலையும். ஜென்ரலாகவே சோர்வு தன்மை அதிகமாகும், அவங்களால முன்ன அளவுக்கு வேகமாக வேலை செய்ய முடியாத ஒரு தன்மை ஏற்படலாம். தூக்கமின்மை இல்லாட்டி அதிகமாக காலையில் தூங்கக்கூடிய தன்மை, இரண்டுமே ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஜென்ரலாக அவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா முன்ன மாதிரி எனர்ஜி இல்லை, அதுக்கான தெம்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. மன உளைச்சலுக்கு அதிகமாக ஆளாகிறதுக்கு வயசு ஆக ஆக, ஏன்னா ஒன்று இப்போ பார்த்திங்கன்னா தனிமை, இன்னொன்று அதிகமாக பேசுறதுக்கு ஆள் இல்லாமல் இருக்கிறது. இந்த ரெண்டு காரணமாகவும் அவங்களுக்கு மன உளைச்சல், மன அழுத்தம், அதனால் ஏற்படக்கூடிய படபடப்பு, தூக்கமின்மை, தொட்டதுக்கெல்லாம் கோவப்படுறதோ இல்லை அழற தன்மையோ, இந்த மாதிரி பல தரப்பட்ட மன ரீதியான பாதிப்புக்கு அவங்க ஆளாகலாம். அண்ட் முக்கியமாக சொல்லப்போனால் வயசு முதிர்ந்தவங்களுக்கு, எஸ்பெஷலி பெண்களுக்கு, அந்த ஈஸ்ட்ரஜன் சுரவி குறைபாட்டினால மெமரி லாஸ், ஞாபக குறைவு, மறதி, இது ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பழங்காலத்தை பற்றி கரெக்டாக சொல்லுவாங்க, அவங்களோட சின்ன வயசில் என்ன நடந்தது, என்ன சாரி கட்டியிருந்தேன்னு கூட சொல்லுவாங்க. ஆனால் நேற்று முந்தா நேற்று நடந்ததோ ஷார்ட் டேர்ம் மெமரி லாஸ் ஆரம்பமாகும். அது வந்து அல்சைமர்ஸ் என்ற கொடிய நோய்க்கான ஒரு அறிகுறியாக கூட இருக்கலாம். அவங்களுக்கு ஜென்ரலாக இந்த போன்ஸோட வலிவை குறைஞ்சிடுறதுனால கீழே விழாமல் பார்த்துக்கணும். ஒரு பாத்ரூமில் வழுக்கிற டைல்ஸ் இல்லாமல், தண்ணி தேங்காமல், அந்த மேட்டெல்லாம் மடங்கி இருக்காமல் பார்த்துக்க வேண்டியது மிக மிக அவசியம். ஏன்னா அந்த எலும்புகளோட தெம்பு அதிகமாக இல்லாததுனால, உறுதி அதிகமாக இல்லாததுனால ஒரு சாதாரண வழுக்கி விழுந்தால் கூட அவங்களுக்கு கைப்பகுதியிலையோ, முதுகு தண்ட வடத்துலேயோ, இல்லாட்டி இடுப்பு பகுதியான எலும்புலேயோ ஃப்ராக்சர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இந்த மாதிரியான உடம்பு ரீதியான பிரச்சனை மட்டும் இல்லாமல் மன ரீதியான பிரச்சனைக்கும் வயது முதிர்ந்த போஸ்ட் மெனோபாசல் பெண்கள் ஆளாகிறத நாங்கள் பார்க்குறோம். டாக்டர், வயது முதிர்ந்த பெண்கள் இவங்களுக்கு ஏற்படக்கூடிய சிறுநீரக பிரச்சனைகள், அதற்கு உண்டான தீர்வுகள், இதெல்லாம் பற்றி ரொம்ப தெளிவான விளக்கங்களை எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்ருக்கிற வயது முதிர்ந்த பெண்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு டேக் அவே மெசேஜ் எதுவாக இருக்கும்? வயது முதிர்ந்தவங்களுக்கு முக்கியமாக நான் சொல்ல வேண்டியது, அவங்களுடைய வயது சம்பந்தமாக ஏற்படக்கூடிய விஷயங்களை ஒரு இயல்பான விஷயம்னு அவங்க அலட்சியப்படுத்தாமல், அதுக்கு சிகிச்சை இருக்கா, அது கரெக்டானதா, இல்லை அது ஏதாவது ப்ராப்ளம்க்கான அறிகுறியாங்கிறத முதல்ல கண்டறியணும். நான் சொன்னது போல் சிறுநீர் கசிவு, மலச்சிக்கல், அடியிறங்குற பிரச்சனை, சிறுநீர் தொற்று, அவங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த டயர்ட்னஸ்ஸு, தோல் அரிப்பு, இதெல்லாம் அலட்சியப்படுத்தக்கூடாது. அவங்க அஜீர்ணமாக இருந்தால் கூட அது 2 வாரத்துக்கு மேலே நீடிச்சா கண்டிப்பாக அவங்க டாக்டரை அணுகி அதுக்கான சிகிச்சை பெறணும். ஏன்னா இப்போ இருக்கிற மெடிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்டில் இதுக்கெல்லாம் தீர்வும் இருக்குது, குணப்படுத்தவும் முடியும். ஸோ இதை அலட்சியப்படுத்த வேண்டாம், இயல்பான விஷயம்னு நினச்சி சும்மா இருந்துட வேண்டாம்.
இது முக்கியமாக நான் சொல்ல வேண்டிய விஷயம். உங்களுடைய உணவு பற்றாக்குறை புரத சத்தில் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். கால்சியம், அதாவது சுண்ணாம்பு சத்து, இரும்பு சத்து, இது ரெண்டுமே இருந்தால் தான் போன் ஸ்ட்ரென்தன் கரெக்டாக இருக்கும், அவங்களோட அந்த அனீமியா இல்லாமல் இரத்த சோகை இல்லாமல் பாதுகாக்க முடியும். 2 லிட்டர் கண்டிப்பாக எல்லா வயது முதிர்ந்த பெண்களும் தண்ணீர் உட்கொள்வது மிக மிக அவசியம். அப்போ தான் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய இயல்பான மலச்சிக்கல், சிறுநீர் தொற்று, இந்த மாதிரி பிரச்சனைகள் இல்லாமல் அவங்க பார்த்துக்க முடியும். வயது முதிர்ந்த பெண்கள் முக்கியமாக இந்த சிறுநீர் கசிவு தன்னிச்சையாக ஏற்படுறதுன்னு சொன்னேன் இல்லையா, இரும்பினா, தும்பினா, சிரிச்சா, நடந்தா, உடற்பயிற்சி செஞ்சா, இந்த மாதிரி இருக்கிறத அலட்சியப்படுத்தக்கூடாது. ஏன்னா இது ஒரு இயல்பான விஷயம் கிடையாது, சிறுநீர் பையோட தொய்வுனால ஏற்படுது. இதுக்கு மருத்துவ சிகிச்சையாக மருந்து மாத்திரை மூலியமாகவும் உடற்பயிற்சி மூலமாகவும் அறுவை சிகிச்சை மூலமாகவும் பூர்ண குணம் அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை அலட்சியப்படுத்தாமல் உங்களோட மருத்துவர் அணுகி இதை பற்றியான சிகிச்சை முறையை தெரிஞ்சுக்கொள்வது மிக மிக அவசியம். வயது முதிர்ந்த பெண்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வாஷ்ரூம், பாத்ரூம், வெராண்டா ஏரியாவில் தண்ணி தேங்காமல் ஸ்லிப்பரி டைல்ஸ் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா ஒரு சின்ன வழுக்கி கீழே விழுந்தால் கூட முக்கியமான எலும்பு பகுதியில் ஏற்படக்கூடிய ஃப்ராக்சர்னால் பலவித பிரச்சனைக்கு ஆளாக வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களோட உடற்பயிற்சியை ரெகுலராக மேற்கொள்ளுங்க. பேலன்ஸ், சேர் யோகா இதெல்லாம் செஞ்சது மூலமாக இந்த மாதிரி கீழே விழாமல் தடுக்க முடியும். உங்களோட சுற்றுப்புறத்தையும் அதுக்கு ரிஸ்காக இல்லாமல் பார்த்துக்க வேண்டியது வயது முதிர்ந்த பெண்கள் மட்டும் இல்லை, அவங்க குடும்பத்தாருக்கும் முக்கியமான ஒரு பொறுப்பாக நான் கருதுகிறேன். டாக்டர், வயது முதிர்ந்த மகளிருக்கு ஏற்படக்கூடிய நோய்கள் பற்றியும் குறிப்பாக சிறுநீரக பிரச்சனைகள் பற்றியும் ரொம்ப அழகான விளக்கங்கள் கொடுத்தீங்க. எங்களுடைய நிறைய சந்தேகங்களை தீர்த்து வச்சிங்க டாக்டர். எங்களோட அரங்கத்துக்கு வந்து எங்களை சிறப்பித்ததுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.